ஸ்வய நம நாங்கள் சிதத்தயமா குருவின் துணை எல்லோரும் நலமாக இருக்கணும். இன்றைய பதிவு நிறைய பேர் பக்தர்கள் வந்து ரொம்ப கவலையாக கேட்டது, அம்மா இப்போ நாங்கள் ஒரு பர்ஸ் வச்சுட்டு இருக்கோம், நீங்கள் சில வேர்களும் சில பொருட்களும் சொல்லியிருந்தீங்க, அது எப்பொழுதுமே எங்கள் பர்ஸில் இருக்கும். அதே போல் இப்போ பர்ஸ்லேருந்து எடுக்கிற காசு, இப்போ ஒரு 1000 ரூபாய் எடுக்கிறோன்னா கூட தான் செலவாகி அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுவோம். இப்போ ஒரு பொருள் வாங்குகிறோம், அந்த பொருளை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போகிறோம், அந்த இடத்துல 110 ரூபா 120 ரூபா இருக்குது. இன்னும் அதிகமாக தான் நாங்கள் கொடுத்துட்டு வரோம் தவிர அந்த பணம் எங்களுக்கு வந்து மீண்டும் அந்த பர்ஸில் வைக்கிறதுக்கு கூட எங்களுக்கு வழி இல்லாத ஆயிடுது. நல்ல பணம் அந்த பர்ஸில் இருக்கும், செலவுகள் அதிகமாகுதுன்னு நிறைய பூஜைகள் சொல்லியிருக்கேன், நிறைய தாயத்து வேர்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். இதுவும் நீங்கள் செய்து பாருங்கள், கண்டிப்பாக மாற்றம் வரும். என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருள் வந்து 1000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யணும், அந்த பர்ஸ்லேருந்து எடுக்கும் போது 1010 ரூபாய் எடுக்கணும். 1010 ரூபாவோ 1020 ரூபாவோ 1050 ரூபாவோ அந்த மாதிரி எடுக்கணும். எடுத்துட்டுன்னு அவங்களுக்கு கொடுக்கும் போது அந்த நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்க பாருங்கள், 10 ரூபா அது எடுத்து உடனே நீங்கள் பர்ஸில் வச்சுட்டு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ வந்து உங்களுடைய பணம் நிரந்தரமாக அதில் தங்கும். சில பேர் என்ன செய்வாங்க, அந்த பர்ஸ்லேருந்து முழுமையாக அப்படியே கொடுத்துடுவாங்க. அந்த வெறும் கையில் நீங்கள் கொடுக்கும் போது திருப்பி வெறும் கை நீட்டுறீங்க பாருங்கள், அது வெத்தாயிடும். வெறும் கை நீட்டும் போது உங்ககிட்ட எதுவுமே இல்லை, உங்கள் பணம் அவங்கக்கிட்ட போயிடுச்சு, பொருள் நீங்கள் வாங்குறீங்க. அப்போது பணம் போயிட்டு பொருள் வாங்குறீங்க இல்லையா. இப்போ பணம் வந்து அவங்களுக்கு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அது சேர்ந்துன்னே இருக்க காரணம் இதுதான். இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க, அவங்க சில்லற பணம் கொடுப்பாங்க, ஒரு 10 ரூபாவோ 50 ரூபாவோ சில்லற பணம் கொடுக்கும் போது அதை வந்து நீங்கள் வாங்கி திருப்பி வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் கொடுக்கும் போது எக்ஸ்ட்ராவாக எடுத்து உடனே அவங்களுக்கு கொடுத்து அந்த 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா நீங்கள் உடனே உள்ளே வைக்கணும். அவங்க சில்லற காசு கொடுக்கறது அடுத்தது, ஏன்னா அவங்க கொடுக்குற காசு வந்து அது வியாபார காசு, அது எங்கேருந்திருந்தோ வரும். ஆனால் உங்கள் பணத்துலேருந்து நீங்கள் கொடுக்குறீங்க பாருங்கள், அதிகமாக ஒரு 10 ரூபாய் எடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபாவோ இல்லை 1 ரூபாவோ 2 ரூபாவோ எடுத்து நீங்கள் அவங்க கேட்ட பணம் நீங்கள் கொடுக்கும் போது உங்கள் பணத்தை நீங்கள் 1 ரூபாய் வச்சுட்டு மீதி காசு அவங்களுக்கு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு என்றுமே பணம் தங்கும். வியாபாரம் செய்கிறவங்க என்ன செய்வாங்க, அந்த நீங்கள் கொடுத்து சில்லற காசு வாங்கியிருக்காங்க, சில பேர் கரெக்டாக கொடுப்பாங்க, ஆனால் வெறும் கையில் தான் அவங்க கொடுப்பாங்க. இப்போ 10 ரூபான்னா 10 ரூபா தான் கொடுப்பாங்க, அது சரிசமம் ஆகிடும் நீங்கள் பொருள் வாங்கிறதுக்கு. அப்போ உங்கள் கையில் வெறும் காலியாக தானே இருக்குது, எதுவுமே இல்லையே. அப்போ உங்கள் கையில் ஏதாச்சும் இருக்கணும், ஒரு காசோ ஒரு கையில் ஒரு 10 ரூபாவோ கையில் எப்போவுமே இருக்கணும். நீங்கள் ஒரு கடைக்கு போகும்போது அவங்க கேட்ட பணத்தை கொடுத்துட்ட உடனே உங்கள் கையில் இருக்க பணம் பர்ஸில் வச்சுக்கோங்க, அவங்க சில்லற காசு கொடுக்கறது அப்புறமா எடுத்து வைங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பர்ஸில் எப்போவுமே நான் சொல்லுவேன், பச்சை கற்பூரம், லவங்கம், ஏலக்காய், வசம்பு, மஞ்சள் கிழங்கு ஒன்று, வெட்டிவேல், இதெல்லாம் மகாலட்சுமி வசியமானது. ஒரு சின்ன துணியிலையோ சின்ன கவர்லையோ எடுத்து வச்சுக்கோங்க. இதை பற்றி நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தும் பக்தர்கள் சில கேள்விகள் கேட்குறாங்க இல்லையா, இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய பேர் இதை கேட்டிருந்தாங்க, பர்ஸ்லேருந்து எடுக்கிற பணம் திருப்பி வைக்க ரொம்ப கஷ்டமாகுது. இதை போல் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நிரந்தரமாக அந்த பர்ஸில் வந்து குறையில்லாமல் மகாலட்சுமி வசித்து நலமாக இருப்பாங்க. சிவாய நம குருவின் துணை.